தோல்வினா எனக்கு உத்தரவு உத்தரவாங்க போல பயமா இருக்கு சார். ரெண்டு படம் சக்சஸ் கொடுத்தோன்னும் அந்த பேர் மாறல, ரொம்ப சந்தோஷமான விஷயம். கருவம்பள்ளி என் நண்பன், எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசிட்டே இருப்பேன். என்னையா படம் டைட்டில் வச்சுருக்க அப்படின்னு கேட்டேன். மந்திர புன்னகை அப்படின்னாப்புல. மந்திர புன்னகை ஏதோ பழைய சத்யராஜ் அப்படின்னு. அப்போ நீங்கள் 40 தொட்டீங்க பாலன் அப்படின்னாப்புல. அவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திடுச்சு. அப்படி ஒரு சகஜமாக தெளிவாக பேசுகிற ஒரு கருப்பழனியப்பன், அவ்வளோ தெளிவாக பேசுவாப்பில்ல, எந்த விஷயத்திலும் ஒரு காங்கிரீட்டான ஒரு கருத்து இருக்கும் கருப்பழனியப்பன்ட்ட. புன்னகை எல்லாருக்கும் தெரியும், அது என்னையா மந்திர புன்னகை அப்படின்னு நான் நினச்சேன். இந்த இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், மீனாட்சி சாஞ்சிருக்க ஒரு போஸ்டில் கருப்பழனியப்பன் ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பாப்பில்ல, அதான் அவர் மந்திர புன்னகைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கருப்பழனியப்பனுடைய பார்த்திம கனவு பார்க்குறப்போ ரொம்ப அலட்டல் இல்லாத படம், ஸ்னேகாக்கிரமும் முக்கியமான படம்னு நினைக்கிறேன். அவ்வளோ அலட்டல் இல்லாமல் படமாக இருக்கும். பெரிய அலட்டல் இருக்காரு, எந்த விஷயத்திலும் பெரிய அலட்டல் இருக்காது. என்னோட படத்துலலாம் கண்ணீர் அலட்டல் இருக்கும், வன்முறை அலட்டல் இருக்கும், எந்த அலட்டலும் இல்லாத ஹாலிவுட்லலாம் வந்து ஃபீல் குட் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃபீல் குட் மூவிஸை தருகிற ஒரு படமாக மந்திர புன்னகை இருக்கும். கதாநாயகனாக இயக்குனராக இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்று மனதார வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தேங்க்ஸ்.